அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வாக்காளர் பெருமக்களே, தேர்தல் கச்சேரி நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது விழா குழு. டிஎம்கே ஏக் ஐசி பார்ட்டி ஹை திருநெல்வேலி ஹல்வா. இன்னைக்கு மாலைக்குள்ள ரெண்டு அதிமுக எம்எல்ஏக்கள் வராங்களா பாருங்க அப்படின்றாங்க. அதிமுக தலைவர் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு பிஜேபி எம்எல்ஏக்கள் எங்ககிட்ட வந்து சேரப்படுறாங்க அப்படின்றாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை 2024 தேர்தலில் கூடாரத்தை கலைக்க வேண்டிய நேரம் இது சகோதர சகோதரிகளே. எங்கள் இருவரும் தலைவர்களை பாரத பிரதமர் அவர்கள் அவருடைய ஆட்சியினுடைய செயல்பாடுகளை விமர்சித்திருக்கிறார். அதிமுகவை சார்ந்த தொண்டர்களே, தலைவர்களே, எச்சரிக்கையாக இருங்கள். இது என்னுடைய தோழமையான வேண்டுகோள். இன்னைக்கு என்ன பொறுத்து உருட்டு ஆரம்பிச்சுட்டா வடக்கு வளர்தான் தெற்கு தேய்தான். எங்க தலைவர் ராகுல் காந்தியும் மாண்புமிகு முதலமைச்சரும் ஒரு உடன்பிறவா சகோதரர்கள் மாதிரி ஒருவர் ஒரு மீது நம்பிக்கை வைத்திருக்காங்க. அந்த நம்பிக்கையை சீர்குலைக்க வேண்டாம். இந்தியாவின் தவ புதல்வன், உலக தலைவர்களுக்கெல்லாம் முன்னுதாரன், தமிழகத்தை காக்கின்ற தலைவன் யாரு? நீங்க கெஸ் பண்ணது கரெக்டா இல்லையான்னு பாக்கலாமா? பாருங்க. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, ஜெய் ஸ்ரீராம், வெற்றிவேல், வெற்றிவேல். இந்தியாவின் தவல் புதல்வன், உலக தலைவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கின்ற தலைவர், தமிழை காக்கின்ற தலைவர், உலகத்திற்கு வழிகாட்டியான தலைவர். எப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்களோ அப்போதெல்லாம் பல கோடி ரூபாய் திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொடுத்து விட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் புகழ்ந்ததை பார்த்தீங்க, இப்போ இன்னொரு அண்ணன் கூடுதலாக புகழ்ந்திருக்கிறார். என்ன அப்படின்னா, தேவேந்திர குல பெருமக்கள் அனைவருக்கும் சொல்லிக்கிறது என்னன்னா, பூலித்தேவன், ஒண்டி வீரன், வீரபாண்டிய கட்டபொம்மன், எல்லா தலைவர்களையும் சேர்த்த ஒரே தலைவர் நமது மோடி அப்படின்னு சொல்லியிருக்கார். மாமன்னர் பூலித்தேவன், ஒண்டி வீரன், வெண்ணி காலடி, பாஞ்சாலங்குறிச்சியினுடைய வீரபாண்டிய கட்டபொம்மன், வீரன் சுந்தரலிங்கம், ஊமைத்துறை, வெள்ளைத்தேவன், அழகுமுத்துக்கோன், கப்பலோட்டிய தமிழன், வ உ சிதம்பரம் பிள்ளை, எட்டயபுரம் முண்டாசு கவிஞன், மகாகவி சுப்பிரமணிய பாரதி, செங்கோட்டையிலிருந்து வாஞ்சிநாதன், தேசியமும் தெய்வீகமும் என்னுடைய இரண்டு கண்கள் என்று வாழ்ந்த நம்முடைய பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா, நான் கூறிய அனைத்து மகான்களுடைய மொத்த உருவமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்கு இருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தை 2024 தேர்தலில் கூடாரத்தை கலைக்க வேண்டிய நேரம் இது சகோதர சகோதரிகளே. அடுத்த 60 நாட்கள் போர் வீரனை போல, கடமையே கண்ணாயிரமாக, கண் துஞ்சாமல், பூத்து பூத்தாக, ஒரு ஒரு வீடாக, ஒரு ஒரு வாக்காக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அதை ஒப்படைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது சகோதர சகோதரிகள். டிஎம்கே ஏகேசா பார்ட்டி ஹே, ஓ காம் சோ நஹி கர்தி ஹே, லேக்கின் ஜூட்டா கிரெடிட் லேனே கேலியே ஆ ரஹா ஹே ஹே. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, திமுகன்னு ஒரு கட்சி இருக்குது, அவங்க வேலையே செய்கிறதில்லைங்க, ஆனால் சும்மா சும்மா கிரெடிட் வாங்கிக்கிறதுக்கு மட்டும் வந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறார். டிஎம்கே ஏக் ஐசி பார்ட்டி ஹே ஜோ காம் தோ கர்தி நஹீ லேக்கின் ஜூட்டா கிரெடிட் லேனே கேலியே ஆகே ரஹதி ஹே திருநெல்வேலி ஹல்வா. The people of the district and their affection is also very, very sweet. ஏய், என்னப்பா திமுக எம்எல்ஏக்கள், நீங்க என்னப்பா நாடாளுமன்றத்தில் போய் வெளிநடப்பு செய்யறீங்க? சட்டசபையில் இல்லாம ஏன் அங்க போனீங்க? மொத்த தேசமும் மகிழ்ச்சி அடைந்தது ராமர் கோயில் திறந்தோன்னு. ஆனா பாராளுமன்றத்தில் ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வர்றப்ப உங்க திமுக எம்எல்ஏக்கள், தமிழகத்தின் திமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செஞ்சு போறாங்க. தமிழகத்தின் திமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செஞ்சு போறாங்க. அது அவங்களால ஏற்க முடியல. அவங்க இதன் மூலம் என்ன நிரூபிக்கிறாங்க? உங்களுடைய நம்பிக்கையை அவர்கள் எதிர்க்கிறோங்கிறத நிரூபிக்கிறாங்க. அவங்க வெறுப்பு அரசியலை பரப்புகிறார்கள். பலவீனமாக இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்களே, தொண்டர்களே, மிக எச்சரிக்கையாக இருங்கள். 50 ஆண்டு காலம் நீங்கள் திமுகவும் அதிமுகவும் எதிரும்புறமாக இருந்ததால் தான் சனாதன சக்திகள் இங்கு காலூன்ற முடியவில்லை அப்படின்னு நம்மண்ணன் திருமாவளவன் ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறார். மோடி இன்றைக்கு தமிழ்நாட்டை குறிவைத்து காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்.
திராவிட இயக்க அரசியலை நீர்த்து போகச் செய்ய வேண்டும் என்பது அவர்களின் முக்கியமான குறிக்கோளாக இருக்கிறது. திராவிட அரசியலை நீர்த்து போகச் செய்வதன் மூலம் அவர்கள் சனாதன அரசியலை நிலைநிறுத்த முடியும். அதுதான் முக்கியம். அவங்க முதல்ல திமுக இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருப்பதனால் பெரிதாக அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. பலவீனமாக இருப்பது இன்றைக்கு அதிமுக. அதிமுகவை சிதறடித்து விட முடியும் என்று கணக்கு போட்டு வேலை செய்கிறார்கள். அதிமுகவை சார்ந்த தொண்டர்களே, தலைவர்களே, எச்சரிக்கையாக இருங்கள். இது என்னுடைய தோழமையான வேண்டுகோள். உங்கள் கட்சி அழிய வேண்டும், உங்கள் கட்சி சிதைய வேண்டும் என்று சராசரி அரசியல்வாதியாக நான் ஒருபோதும் கருத மாட்டேன். நீங்களும் திமுகவும் இங்கே எதிரும் புதிருமாக 50 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்ததனால்தான் இங்கே சனாதன சக்திகளால் கால் ஊன்ற முடியவில்லை. அட, என்ன சார் நீங்க நல்லாட்சி தந்த தலைவர்கள்னு உங்க இயக்கத்தின் இருவரும் தலைவர்களை புகழ்ந்திருக்கிறாரு, கொஞ்சம் கூட யோசிக்காம பொசுக்குன்னு இப்படி கூட்டணி இல்லன்ட்டீங்க. நீண்ட காலமாக அரசியலில் உள்ள ஒரு பழுத்த அரசியல் தலைவர் பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள். அதன் அடிப்படையிலே தான் திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக இருக்கின்ற எங்கள் இருவரும் தலைவர்களை பாரத பிரதமர் அவர்கள் அவருடைய ஆட்சியினுடைய செயல்பாடுகளை விமர்சித்திருக்கிறார், விமர்சித்து பாராட்டியிருக்கிறார். இதற்கும் கூட்டணிக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லை. என்ன நீங்க சொன்ன மாதிரி இருக்கும், அப்படிலாம் இருக்காதுன்னு. என்னன்னா நீங்க அவங்க ரெண்டு பேரும் போய் பாஜக எப்படி செய்வாங்க, அப்பெல்லாம் இருக்காது. கால்ல இருந்து தொலைக்காட்சியில பாத்துருப்பீங்க, என்ன தெரியுமா பிரேக்கிங் நியூஸ், பிஜேபி பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் சொல்றாங்க இன்னைக்கு மாலைக்குள்ள 2 அதிமுக எம்எல்ஏக்கள் வராங்களா ஐயா பாருங்க அப்படின்றாங்க. அதிமுக தலைவர்கள் சொல்றாங்க இன்னைக்கு 3 மணிக்குள்ள 2 பிஜேபியில தலைவர்கள் பிஜேபி எம்எல்ஏக்கள் எங்க கிட்ட வந்து சேர போறாங்க அப்படின்றாங்க. எதுக்கு போய் சேர்ந்துக்கிட்டு, ரெண்டுமே ஒண்ணு தானே. எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு, பாஜக தலைவர் சொல்லிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேர் வராங்க அதிமுக வந்து 2 எம்எல்ஏக்கள் வரப்போறாங்க, அது ரகசியமா வச்சிருக்கோம் அப்படின்னு. அந்த ரெண்டு பேர் ஓபிஎஸ் இபிஎஸ் கூட இருக்கலாம். அது ஒண்ணும் இல்ல, குளிர்காலம் முடிஞ்சு இப்ப லைட்டா வெயில் பள்ள காட்ட தொடங்கியிருக்கா, உச்சி வெயில் மண்டையில படுறப்ப அண்ணங்கிட்ட வேற அந்த கேள்வி கேட்டிருப்பாங்க போல் இருக்கு. எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டா பாருங்க, கோவப்பட்டா இருப்பாவும். நீங்க என்ன பத்தான பாக்குறீங்க, நீ பாக்கல நீ சொன்ன, நீ ஊர்ல இல்லன்னு பேசுற மாதிரி கட்டவாத்தில பேசினா நீ எல்லாம் அடக்கு என்ன கேள்வி யார் பார்த்து கேட்கற, நீ என்ன பத்தி யோக்கிய மாதிரி 3 வருஷம் பாக்கல நீ சொல்ற, நீ ஏன் சர்டிபிகேட் கொடுக்க, சர்டிபிகேட் கேட்டா வேலையை பாருங்க பிரச்சனை என்ன கேப்பியா, அப்படி கிடையாது. நிறுத்து பேச்ச, நிறுத்து பேச்ச, நிறுத்து. உனக்கு நீ கேக்குறதெல்லாம் பதில் சொல்ல அவசியம் என்ன கிடையாது. நான் முடிவு அதாவது வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு நம்ம அண்ணா சொல்லியிருப்பாரு, நீங்க கேட்டிருப்பீங்க. இப்ப வந்து புதுசா ஒரு உருட்டு விட்டுறாங்க திமுக காரங்க, என்னன்னு வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு திருப்பி அண்ணன் கன்ஃபியூஸ் ஆயிட்டா அப்படி பாருங்க. நரேந்திர மோடி கிராமீண ஆவாஸ் யோஜனான்னு வைக்கல, பிரதம மந்திரி கிராமப்புற வீட்டு வசதி திட்டம், அதுல உங்க அப்பா பேர் எங்கேருந்து வந்தது, வெட்கப்பட மாட்டீங்களா? காங்கிரஸ் காரண மாநிலவாதம் பேசலாமா, வடக்கு தெற்கு பேசலாமா? இன்னைக்கு சொல்றான் வடக்கு வளர்தான் தெற்கு தேய்தான், ஆனா 67 என்ன பொய்ய சொல்லி திமுக காரன் ஆட்சிக்கு வந்தான், வடக்கு வளர்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு. இன்னைக்கு என்ன பொருட்டு உருட்டு ஆரம்பிச்சிட்டான், வடக்கு வளர்தான் தெற்கு தேய்தான். இப்ப இன்னைக்கு என்ன பொருட்டு உருட்டு ஆரம்பிச்சிட்டான், வடக்கு வளர்தான் தெற்கு தேய்தான். இப்ப வடக்கு வளர்தான் தெற்கு தேய்தான். இப்ப ஆகவே நண்பர்களே யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு விஷயம், இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி விஞ்ஞானபூர்வமாக கொள்ளை அடிப்பவர்கள்ங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். என்ன அப்படியா, பிரதான் மந்திரி கிராமீன் ஆவாஸ் யோஜனா அந்த திட்டத்தை தான் நீங்க பேரு மாத்தி வச்சுட்டு சொல்றாங்க? இந்த இந்திரா ஆவாஸ் யோஜனாங்கிற திட்டம் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய கட்டிடம் ஒன்றை திறந்து வைக்கும் பொழுது அன்றைய அமைச்சர்
ஜெகஜீவன் ராம் அவர்கள் சென்னையிலே அந்த திட்டத்தை, குடியிருப்புகளை திறந்து வைக்க வரும் பொழுது அதையே நாங்கள் நாடு முழுவதும் செயல்படுத்துவோம் என்று சொல்லி அங்கே டெல்லி சென்று அன்றைய பிரதமர் இந்திரா அவர்களிடம் சொல்லி, அதற்கு பிறகுதான் இந்த இந்திரா ஆவாஸ் யோஜனா என்கிற திட்டமே வந்தது. அந்த திட்டத்தை இவர்கள் லேபிள் ஒட்டி பிஎம் ஆவாஸ் யோஜனா என்று மாற்றி இருக்கிறார்கள். பிரதமராக இருந்து கொண்டு பொய் சொல்கிறார் என்றால் அவருடைய பொய்களை என்ன சொல்வது? எனக்கு இன்னும் குழப்பமாக தான் இருக்குது. இப்போது ஒரு வீடு கட்டணுன்னா நீங்கள் எவ்வளோ காசு தரீங்க, அவங்க எவ்வளோ காசு தராங்க? அக்கா நீங்கள் சொல்லுங்கள். இல்லைங்க, இப்போ பிரதமருடைய வீடு வழங்கக்கூடிய திட்டத்தை எடுத்துக்கோங்க. அவங்க வந்து அதுக்கு வந்து கிட்டத்தட்ட கால்வாசி தான் வந்து பணம் ஒதுக்கீடு செய்கிறாங்க. முக்கால் அளவு பணத்தை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் தான் கொடுக்குது. ஏன்னா அவங்க கொடுக்குற அந்த 70,000 ரூபா வச்சுட்டு நம்ம வந்து எந்த வீட்டையும் கட்ட முடியாது. மீதி இருக்கக்கூடிய முக்கால் தொகையை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கும் பொழுது, ஆனால் அதை வந்து பிரதமர் மந்திரி வீடு வழங்கக்கூடிய திட்டம்னு பேர் வச்சு அதில் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு பிஜேபி தான். என்னமோ போங்க. சரி, என்ன இவங்க என்னடனா திண்ணை பிரச்சாரம், நிதிநிலை அறிக்கை பொதுக்கூட்டம் இப்படின்னு டாப் கியர்ல போட்டு ஓவர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கிறாங்க. நீங்க என்னென்ன, அவங்க தெருமணி பிரச்சாரம் நடத்தினாலும் சரி, திண்ணை பிரச்சாரம் நடத்தினாலும் சரி, எத்தனை பொதுக்கூட்டம் நடத்தினாலும் சரி, அவங்க தமிழகத்துடைய ஜீவாதார உரிமையை காவு கொடுத்துட்டாங்க. 38 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்து கொண்டு அவர்களால் தமிழகத்தின் ஜீவாதார உரிமையை காப்பாற்ற முடியவில்லை. அவர் வந்து கப்பு வாங்கிட்டோம் கப்பு வாங்கிட்டோம்னு சொல்கிறாரு. அது மேடையில் வாங்கினதா கடையில் வாங்கினதான்னு பெரிய விவாதமாக தமிழ்நாட்டில் இருக்கு. மேடையில் கப்பு வாங்கிட்டு வந்தால் தான் தமிழ்நாட்டு மக்களுடைய பாராட்டு கிடைக்கும். மேடைக்கு மேடை மைக்குக்கு மைக்குன்னு நம்ம தலைவர்கள் என்னெல்லாம் பேசுகிறாங்க, எப்படிலாம் பேசுகிறாங்கன்னு பார்த்துருப்பீங்க. நிச்சயமாக சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது தேர்தல் கச்சேரி. ஹலோ, ஹலோ, ஒன் டூ த்ரீ.